நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர். இந்த சுற்று வந்து பெரிய ரிஸ்கான சுற்றுலா ஒன்றும் கிடையாது. ரிஸ்க் இல்லையா? நோ. சொல்றேன். வழக்கம் போல நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். கேள்விக்கு பதில் யார் தெரியுதோ அவங்க முதல்ல பசரை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க பசரை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு இருக்கு. சும்மா செல்லாமா, ஒரு சின்ன ஷாக் கொடுப்போம். அப்படியா? ஓகே ஓகே. ரெடி இருக்கீங்களா? ரெடி. போயிடலாமா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி, மூன்று சவரன் என்பது எத்தனை கிராம்? ஓ மை காட், இதான் யா சர்ப்ரைஸ் ஆயா? அட மாவிங்களா? இல்ல இது என்னாச்சு மிஸ்டர்? ஆ, ஒண்ணும் ஆகல, நான் கொடுத்துட்டீங்க கையில. ஓகே, ஃபர்ஸ்ட் பசர பிரஸ் பண்ணது டிபி. சொல்லுங்க, மூன்று சரவணன் என்பது எத்தனை கிராம்? 24 கிராம்ஸ். 24 கிராம், சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜனவரியில் வரும் தமிழ் மாதம் எது? மார்கழி, தை. ஒரு மாதம் தான் வரும், எப்படி ரெண்டு மாதம் வரும்? ஜனவரியில் வரும் முதல் தமிழ் மாதம் மார்கழி, அடுத்த பாதி வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப சிரமமான கேள்வி தான், கஷ்டமான கேள்வி தான். ஐந்தாண்டு திட்டம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அமல்படுத்தப்படுகிறது? எஸ் நீங்க தான் டிபி, சொல்லுங்க. கேள்வியிலேயே பதில் இருப்பதால் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஐந்தாண்டு திட்டம். வாவ், இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள்ரா. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்து மதத்தில் காக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுபவர்? ஆ அப்படின்றது சவுண்ட், கடவுள் பேர். ஐயோ ஷில்பா, விஷ்ணு. மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சிவாஜி விஜய் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் எது? ஓகே சூப்பர், சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஹவ் உங்களுக்கான அடுத்த கேள்வி, எட்டனா என்பது எத்தனை பைசா? என்னன்னு ஒரு ஆம்பளை பையனை அட வைக்காத. அடுத்து பசரை பிரஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறது பாலாஜி தெரியும். சனியே போய் அமுக்குடா, அமுக்கு. நீ யார் அமுக்குறானோ அவங்க ஆன்சர் சொல்லும் போடா. சொல்லுங்க. 50 பைசா. அடுத்த கேள்வி, மான் பெயர் கொண்டு முடியும்
ஒரு தீவு இதுதான் ஃபர்ஸ்ட் பசர் பிரஸ் பண்ணாங்க நீ பசர் பிரஸ் பண்ணு அவங்க ஆன்சர் பண்ணு போ ஐயோ அந்த மானை பாருங்க அம்மா அம்மா வாத்து வரல மாயை விட்டு வந்து பண்ணு போடா வர எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஐயோ என்ன கொடுமைய கேட்டதுக்கு யாரும் இல்லையா இல்ல இல்ல மகேஷ் நல்லா நோட் பண்ணீங்க நானே நோட் பண்ணீங்களா அது நல்ல சிவாஜி பாட்டு அதுக்கு மைக்கேல் அந்த மானை சரியான பதில் வந்த ஜெயப்ரியா அவர்கள் சொல்லிருக்காங்க அடுத்த கேள்வி நாம் கிழக்கு பார்த்து நிற்கும் பொழுது நம் வலது கை எந்த திசையை நோக்கி இருக்கும் சரி சொல்லுங்க என்ன பதில் தெற்கு ஆனா எல்லாமே டைம் எடுத்து சொல்றது நம்ம இத அங்கீகரிக்கலாமா கூட வாட் இஸ் திஸ் யார் இது அதாவது என்ன சொல்றன்றது ஓகே இதுன்றது இது எப்படி சொல்றது சரியான பதில் வெரி குட் சூப்பர் உங்களுக்கான அடுத்த கேள்வி மூலிகை பெட்ரோல் தயாரிப்பதாக கூறி சர்ச்சைக்குள்ளான நபர் பெயர் என்ன அஸ்தி தேவப்ரியா சொல்லுங்க ஐயோ நம்பர் பிள்ளை வெரி குட் ஐயோ என்ன கேட்டு சொல்லுங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான் இந்த சிட்டினுடைய இறுதி கேள்வி ராயப்பேட்டை மணிக்குண்டு எங்கு உள்ளது ஷெல்ப்ஸ் டெல்ஸ் ராயப்பேட்டை மிக மிக தவறான விடை தெலுங்குல மட்டும்தான் ஆன்சர் தான் ஒரு வாட்டி தெலுங்குல ராயப்பேட்டை மணிக்குண்டு எங்கு உள்ளது அவங்க ஆன்சர் சொல்றாங்க மறுபடியும் நான் எதையா சொல்றது போயா சரி திருப்பதி எங்கு உள்ளது ஏய் ஆந்திரால உள்ளது நல்லா சாப்பிடு வளர தொந்தி வாய் மூடு செல்பா மிக சரியான விடை சொல்லிருக்கீங்க நடுவுல பஞ்சம்